ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுதலாக செய்யலாம். சிக்கனோட காய்கறிலாம் போட்டு வச்சா இன்னும் செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறேன். வெங்காயம் இந்த களி பச்சைமெல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, கசக்கசா எல்லாம் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இஞ்சி போட்டு உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் போட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும். சேர்த்து மிளகாயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெய் சேர்ந்து வதங்கினதும் கறி சேர்த்துக்கலாம். கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கறி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது லைட்டாக கொதி வரட்டும். நாங்கள் கால் தலையெல்லாம் கோழிக்கறியெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் சுத்தம் பண்ணி சேர்த்து குழம்பு வச்சோம்னா குழம்பு இப்போ சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு தெரியாதப்போ எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நானும் அதை பார்த்து கற்றுக்கிட்டு இதையும் சுத்தம் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா கொதிக்கட்டும். இதோட வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதி வந்ததும் மிளகாத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா திறந்து உருளைக்கிழங்கு பாதி வேகட்டும். அந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் முழுசாக வெந்துடக்கூடாது, அதுவும் கொஞ்சம் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்கறியில் நிறைய உப்பு ஏறாது, கறிக்கும் சரியான உப்பு கிடைக்கும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். 2 நிமிஷம் மூடி கூட வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமே அந்த தேங்காயே சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் வந்து அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சா தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ குழம்பு ஓரளவுக்கு முழுசாக ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.